ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேதா சமையலில் எங்கள் அம்மா ஸ்டைலில் நெய் மைசூர்பா. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மைசூர்பாக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்தரலாம். இப்போ வந்து ஒரு கப்பு கடலை மாவு வந்து எடுத்திருக்கேங்க, அது வந்து அழுத்தாமல் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இப்போ அதே அளவுக்கு நெய், அதே அளவுக்கு சர்க்கரை, இதில் வந்து அளவு ரொம்ப முக்கியங்க. இப்போ வந்து ஒரு வடைச்சட்டியில் வந்து கடலை மாவு வந்து ஈரப்பதம் போக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எப்போவுமே கடலை மாவு மாவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதனால் இந்த ஈரப்பதம் போக வாசம் வரும் வரைக்கும் நம்ம வந்து கடலை மாவு வந்து வறுத்து நம்ம வந்து சளிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நான் இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நெய்யில் பண்ணியிருக்கேன். எனக்கு நெய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்காது அப்படின்றவங்க நீங்கள் வந்து நெய் பாதி எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மாவு வந்து அந்த ஈரப்பதம் போக வறுத்து எடுத்து இப்போ நான் வந்து சளிச்சுக்க போகிறேன். நல்லா வந்து சளிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி குரணையெல்லாம் இருக்கும், அதனால் வந்து நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நல்லா சளிச்சதுக்கப்புறம் மாவும் நல்லா வந்து வறுத்ததுக்கப்புறம் நல்லா மணமாவும் இருக்குது பாருங்கள். கடைசியாக இருக்கிறத இப்படி கையில் தேய்ச்சி விட்டு அதையும் ஒரு சளிச்சு சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கரெக்டாக அளவு அளவு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ மாவு வந்து ஃபுல்லாக சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து நெய் தான் சேர்த்துறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம வந்து எல்லா மாவையும் வந்து கலந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெய் ஃபுல்லாக ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு மாவு வந்து கட்டி இல்லாமல் கரண்டி வச்சு நல்லா கலரி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து இதில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கல, அதே கப்பில் வந்து நாம் எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் தான் எண்ணெய், அதை வந்து சர்க்கரை எல்லாமே எடுக்கணும். இப்போ வந்து ஒரு கப் சர்க்கரை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து பாவு காய்ச்சி வச்சிடலாம். பாருங்க, இப்போ வந்து மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி வச்சுருக்கேன், இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கப் சர்க்கரை, அரை கப்பு கால் கப்பு வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஒரு பதம் கம்பி பதம் வர அளவுக்கு வந்து நம்ம வந்து பாவு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து கால் கப்பு தண்ணி சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா வந்து சக்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும். இப்போ பாவு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா பாவு கொதிச்சு வர்றப்போ ஒரு சிலதில் வந்து சர்க்கரையில் வந்து அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாவு கொதிச்சு வர்றப்போ அதை எடுத்து வடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாவு காய்ச்சலாம். இப்போ வந்து ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவி எடுத்து வச்சுக்கிறேங்க. பாவு பாட்டுக்கு ஒரு இதில் கொதிச்சுட்டு இருக்குது. பாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசுகு பதம் தாண்டி ஒரு கம்பி பதம் வர்றது தான் கணக்கு. அது வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும். இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதே வந்து பாவு தான். கம்பி பதம் மட்டும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு வந்து அதில் வந்து நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு, பிசுகு பதம் தாண்டி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பிசுகு பதம் வந்த உடனே ஒரு 2-3 செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து கம்பி பதம் வந்துடும், அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது தாங்க கம்பி பதம் வந்துடுற ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பாவு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா இப்படி வச்சு ரெண்டு விரலை வச்சு இப்படி ஒட்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி வரணும், அதுதான் வந்து ஒத்த கம்பி பதம். இப்போ வந்து பாவு வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து கிளறி விட்டு கட்டிலாம் கொஞ்சம் கிளறி விட்டு அப்படியே ஊற்றிட்டே இருக்கணுங்க. நிறுத்தாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கிளறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுவும் கட்டி இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கைவிடாமல் மைசூர்பா வந்து கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க கலரை கலரை. இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா கலர்ந்து வந்துருச்சு. இப்போ முதல்ல வந்து அரை கப்பு நெய் விட்டு நான் மாவு வந்து கரைச்சிட்டேங்க. இப்போ மீதி இருக்கிற அரை கப்பை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் கிளறிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், அந்த பாத்திரத்தில் இருக்கிற ஓரத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறணும். இப்போ உங்களுக்கு நெய் ஊற்ற ஊற்ற அந்த மாவு வந்து நல்லா வந்து நெய்யை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து கலந்து பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் வந்து ஒட்டி
பிசு பிசுப்பு அந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு கடைசியாக அந்த பதம் வர்றப்போ பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் அந்த நெய்யும் மாவும் ஒட்டாமல் நல்லா உருண்டையாக வரும். அந்த ஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், மறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற நெய்யை வந்து உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை விட்டுட்டு வாங்க. கரெக்டாக அந்த ஒரு கப் நெய் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மைசூர் பாவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா இப்போ ஓரளவுக்கு முக்கால்வாசி பதம் வந்து திரண்டு வந்துருச்சு. பாருங்கள், இப்போ பாத்திரத்தில் சைடில் எல்லாம் ஒட்டாமல் வருது, நல்லா திரண்டு வந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா மாவு வந்து நல்லா கலந்து கொதிச்சு வருது. நெய்யும் உள்ளே ஊற்றுற நெய்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே திரண்டு நிற்கிது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து இப்படி மடிப்பு மடிப்பாக உளுந்துச்சு அப்படின்னா இதோட ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜுங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கிற ட்ரேயில் வந்து இதை ஊற்றி நம்ம செட் பண்ணிடலாம். நீங்கள் ஊற்றுறப்ப செக் பண்ணாவே தெரியும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்குதுன்னு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க, நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு கரண்டியில் எடுத்து ஊற்றுறப்பவே உங்களுக்கு அதோட பக்குவம் வந்து தெரியும், நல்லா வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ட்ரேயில் ஊற்றி நல்லா வந்து குளிக்க அமுத்தி விடணுங்க. பாருங்கள், இப்போ ஊற்றிடலாம். உங்களுக்கு ஊற்றுறப்பவே தெரியும் அந்த பதம் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்குதுன்னு. இந்த அளவுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மைசூர்பா வந்து கரெக்டாக வருங்க. இப்போ ட்ரேயில் ஊற்றி உடனே வந்து ஒரு தட்டு தட்டி நல்லா கேப் இல்லாமல் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே வந்து கரண்டி வச்சு எல்லாமே சமமாக பண்ணிவிட்டு சூடாக இருக்கிறப்பவே கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பீஸ் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வந்து சிம்பிளாக வந்து நம்மளே வீட்டில் வந்து குயிக்காக வந்து மைசூர்பா வந்து செஞ்சிடலாம். இது வந்து நான் ஃபுல்லாக நெய்லேயே செஞ்சுருக்கங்காட்டி ரொம்ப மணமாகவும் நல்ல ஒரு ஸ்வீட்டும் நல்லா கரெக்டான ஸ்வீட்டில் நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன்னா இது மாதிரி வீட்லேயே மைசூர்பா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கும் இது கரெக்டாக வந்துச்சு, அதே மாதிரி உங்களுக்கும் நல்லா கரெக்டாக வரும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. உங்கள் அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.